கௌதம சிகாமணிக்கு எதிரான வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பொன்முடியின் மகனும் திமுகவின் எம்பியுமான கௌதம சிகாமணிக்கு எதிரான வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்கள். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரைக்கும் அமைச்சர் பொன்முடி செம்மண் குவாரிகளில் அதிக அளவில் செம்மண் எடுத்ததன் மூலமாக அரசுக்கு சுமார் 29 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி மீதும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி, உறவினர் ராஜா மகேந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த 2012 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு தற்போது விழுப்புரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்க பிரிவினர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினார்கள். சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த சோதனையை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியும் சென்னையில் உள்ள அமலாக்க பிரிவு அலுவலகம் அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டார். இந்த சூழலில்தான் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி திமுக எம்பியுமான கௌதம சிகாமணி உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை ஏற்கனவே சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் 90 பக்க அளவிலான அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகை தற்போது எண்ணிடப்பட்டு அது கோப்புக்கு எடுத்துக்கொண்ட சென்னை முதன்மை அமர் நீதிமன்ற நீதிபதி அல்லி இந்த வழக்கை தற்போது சென்னை எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். இந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு வரும் செப்டம்பர் 11 தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.